ஹலோ கைஸ் வெல்கம் பேக் மொட்டை கோலி 2.0. நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தரே ஒரு 1000 கோழி குஞ்சு பார்த்தீங்கன்னா 1 மந்த்ஸ்க்காக வேணும் அப்படின்னு கேட்டார். அதனால் நம்ம என்ன பண்ணோம், ஒரு 1 மந்த் சேச்சரிஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இப்போ ப்ரூடிங் போட்டு எல்லாம் லைட் செட்டிங்லாம் போட்டு வச்சுருவோம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயம் தெரியாது, ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நான் சொல்லவும் இல்லை ஓகேங்களா. உங்களுக்கு வந்து 1 மந்த்ஸ்க்கு வேணும், எந்த சிக்கு அந்த கைரளி மொட்டையில் கடங்கினா சிறுவோட பேரோட எந்த சிக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆர்டர் வைஸில் நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட் போட்டு விட்டிங்கன்னா நான் வந்து எடுத்து 1 மந்த்தாக வளர்த்து 3 வேக்சின் போட்டு கொடுப்போம் ஓகேங்களா. உங்களுக்கு எதுனா வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டே நீங்கள் புக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக நான் பண்ணி தரது, நான் ரெடியாக இருக்கும் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோழி குஞ்சை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலான்ற இந்த ஒரு வீடியோ நான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன், பக்கத்தில் இருக்க பெல்லங்களை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேங்களா. வாங்க வீடியோவில் போயிடலாம். எதுக்கு இவன் இந்த 1 டேச்சுக்கு எடுத்து வளர்த்து கொடுக்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா சிட்டி சைடில் இருக்கிற கிராம சைடில் நிறைய பேர் வந்து இந்த 1 டேலேருந்து ஒன்று அந்த 1 மந்த் வரைக்கும் வளர்க்குறது ரொம்ப வந்து ஒரு சவாலாகவே இருக்குது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ரொம்ப லாஸ் ஆகிடுறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வேணா வந்து பல்காக ஆரம்பிப்பாங்க, ஒருத்தர் 500 கோழி குஞ்சு 1000 கோழி குஞ்சு வாங்குறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ப்ரூடிங் கொஞ்சம் ஒழுங்காக போடாமல் அந்த வேக்சின்லாம் கரெக்டாக ப்ராப்பராக கொடுக்க முடியாமல் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாட்டுவாலிட்டி வந்து லாஸில் ஆகிடும். அதனால் வந்து நிறைய பேருக்கு 1 டேச்சுக்குலேருந்து அந்த 1 மந்த் வரைக்கும் வளர்க்குறது ரொம்ப ஒரு பெரிய சவாலாக இருக்குது. அதனால தான் சரி நம்மளுக்கு இந்த ஷெட்டு வர பார்த்திங்கன்னா ஒரு பாதி ஷெட்டு ஃப்ரீயாக தான் இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா நிறைய சேல்ஸ் பண்ணிட்டு நம்ம கோழி பாதி ஷெட்டு ஃப்ரீயாக தானே இருக்குது, சரி இந்த மாதிரி வளர்த்து கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் சரி ஆல்ரெடி நம்ம வளர்த்து கொடுத்துருந்தோம், இப்போ ஃப்ரீயாக தான் இருக்குது. அதனால் வந்து நம்ம ஃப்ரெண்டு ஒரு ஆர்டர் கொடுத்தாரு, 1000 கோழி குஞ்சு வாங்கி இப்போ நம்ம 1 மந்த் வரைக்கும் நம்ம வளர்த்து கொடுக்குற மாதிரி ஓகேங்களா. உங்களுக்கு வேறு எதுனா சிக்கு வேணும், சிறுவடை பெருவடை எந்த ரகமாக இருந்தாலும் ஓகே, உங்களுக்கு 1 மந்த்ஸ்க்கு வேணும், 2 மந்த்ஸ்க்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் வந்து வளர்த்து 1 மந்த் வரைக்கும் 3 வேக்சின் போட்டு கொடுப்பேன் ஓகேங்களா. அது இந்த 1 டேலேருந்து என்ன பண்ணுவோம் நன்னவ என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோழி குஞ்சு வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாமே இப்போ நியூஸ் பேப்பர்லாம் போட்டு அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோழி குஞ்சு வரும்போது நியூஸ் பேப்பர் எதுவுமே இல்லை, கள்ளத்தூள் மட்டும் தான் கொட்டி வச்சுருந்தேன். சரி அந்த நேரத்தில் நம்ம அந்த அட்டையே எடுத்து நான் பண்ணோம், அது கீழே போட்டு வச்சுருந்தோம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்லாம் போட்டிருக்கோம், மறுநாள் தான் நியூஸ் பேப்பர்லாம் போட்டோம். நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கோழி குஞ்சு என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு மொத்தத்தையும் ரூடிங் செட்டப் ரவுண்ட் ஷேப்பில் போட்டிங்களா, எனக்கு பார்த்தீங்கன்னா நான் யூ ஷேப்பில் போட்டிருக்கேன், ஏன்னா நம்ம அந்த ரவுண்ட் ஷேப் போகிற அளவுக்கு அந்த ஷீட் இல்லை. நம்மளுடைய ஃப்ரெண்டு வாங்கிட்டு போனார், இன்னும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கல, சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு யூ ஷேப்பில் போட்டு வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா யூ ஷேப்பில் போட போகிறோம், யூ ஷேப்பில் போடுறோம், ரவுண்ட் ஷேப்லேயும் போடலாம், உங்கள் விருப்பம் தான் அது. நீங்கள் எப்படி போட்டாலும் ஏன்னா சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டேப்பிலே போட்டு நல்ல ரிசல்ட்லாம் வந்து எடுத்துகிட்ருக்காங்க. நம்மளுடைய இது தான் ஓகேங்களா, நம்ம எந்த மாதிரி வேணாலும் போட்டு வளர்க்கலாம், அது நம்மளுடைய ஸ்கில்லு நம்மளுடைய திறமைன்னு சொல்லலாம் ஓகேங்களா. எந்த மாதிரி வேணாலும் வளர்த்துக்கலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா 1 டேலேருந்து 1 மந்த் வரைக்கும் வேறு லெவல் சூப்பராக வளர்ப்பாங்க. எனக்குலாம் பார்த்தீங்கன்னா 1 டேலேருந்து 2 மந்த் அந்த சின்ன அந்த கோழி குஞ்சு பருவம் இருக்குங்களா அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நான் வந்து ஈஸியாக வேகமாக வளர்த்துருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவேன், அந்த 2 மந்த்து கிராஸ் ஆச்சு அப்படின்னாவே ரத்த காய்ச்சல் வெள்ளை காய்ச்சல் அந்த மாதிரி நோய் சளியெல்லாம் பிடிக்கிட்டு நிறைய வாய்ப்பு இருக்குன்னா கோழி குஞ்சு ஒரு தடவை வளர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது ஸ்பீடாக வந்து வளர்ந்துட்டு வரும் ஓகேங்களா. அந்த ஸ்பீடில் வந்து நான் வளர்த்துருவேன், ஈஸியாக வளர்த்துருவேன். அதுக்கப்புறம் அந்த 2 மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ரொம்ப நானே கொஞ்சம் தடுமாறுவேன், இப்போலாம் ஓரளவுக்கு போக்கே அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. சரி அதனால தான் சரி நம்ம ஈஸியாக வளர்க்குறோமே, சரி இதை பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றதால தான் இந்த 1000 கோழி குஞ்சு எடுத்து இப்போ இந்த 3 நாள் ஆகிடுச்சு. அது எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டணும், நான் என்னென்ன பண்ணி வச்சுருக்கேன் அதெல்லாம் காட்டணும் உங்களுக்கு அப்படின்றதுனால தான் நான் வந்து இதை வீடியோ எடுக்கிறேன். ஏன் அப்படின்னா ஏன்னா இந்த ப்ரூடிங் செட்டப் நிறைய பேருக்கு போட தெரியாமல் இருக்கும், சிலருக்கு என்ன வேக்சின் கொடுக்குதுன்னு தெரியாமல் இருக்கும். சரி அது ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனோட வந்து சொல்லணும், ஏன்னா ப்ரூடிங் மட்டும்தான் ஒருத்தர் சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், நிறைய யூடியூப்பில் நீங்களே பார்த்துருப்பீங்க, ப்ரூடிங் மட்டும்தான் சொல்லுவாங்க, மருந்து சொல்ல மாட்டாங்க. அதுக்கான என்னென்ன செட்டப்பு அப்படின்றது நம்ம ஃபுல்லாக சொல்லணும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ எடுத்தேன் ஓகேங்களா. ப்ரூடிங் போட்டோம் ஓகேங்களா, அப்புறம் அந்த நியூஸ் பேப்பரை போட்டுட்டு சிக்கி எல்லாத்தையும் எடுத்து விட்டுருணும், எடுத்து விட்டுட்டு அப்படியே விட்டுருக்கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் தீவனம் போடுறீங்களோ இல்லையோ தண்ணி வச்சுருங்க, கொஞ்சம் சுடு தண்ணியை வச்சுருங்க, ஏன்னா இது ஒரு காலன்றதுனால வந்து சுடு தண்ணி வச்சிங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா எந்த மாட்டுவாலிட்டி வரக்கூடாது அப்படின்னா ஃபஸ்ட்டு சில் தண்ணியெலாம் வச்சிங்க அப்படின்னா அது ஆல்ரெடி ஓவர் சில். நம்மளோட ஷெட்டுலாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் சிக்கி எடுத்துன மாதிரி ரொம்ப ஷாக் ஆகிட்டேன், ரொம்ப கஷ்டம். நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா வை வசதி இல்லை, நாங்கள் அங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் வந்து நம்ம தூக்கிட்டு தான் வரணும் கயனிக்காட்டுக்குள்ள, அது ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்தோம். உள்ள ஷெட்யூலேருந்து இந்த இறக்கி எல்லாம் ப்ரூடிங் செட்டப்பில் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அப்போ போட்டோம், பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சில் கிளைமேட், ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. சரி எனக்கு 700 ஒரு கோழி குஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு வால்ட்டுன்ற மாதிரி தான் போடுவாங்க எல்லாருமே, ஆனால் நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே போடுவேன் அப்படின்னு. நான் நம்மளது வந்து 800 கோழி குஞ்சு தான் வந்துச்சு, நான் வந்து 1000 வாட்ஸ் பல்பு போட்டிருக்கேன், அதுவே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் பத்தவே இல்லை. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ஓப்பனில் தான் இருந்துச்சு. சரி ஒரு பக்கம் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக அந்த யூ ஷேப்பில் போட்டிருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த யூ ஷேப்பில் போட்டிருக்கிற இடத்துல மட்டும் தார் பை கட்டி வச்சுருக்கேன். தார் பை கட்டினா கொஞ்சம்
குளிராக இருக்காது, சில்னஸ் இருக்காது அப்படின்றதுனால. ஏன்னா சில்லுன்னு வந்து அந்த காற்று எல்லாம் வந்து பட்டுச்சுன்னா கோழி கொஞ்சம் சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சின்ன வயசுலேயே இறக்கிறதுக்கு நேர்ந்துடும். அதுக்காக தான் வந்து நான் வந்து டார் பையெல்லாம் கட்டி வச்சுருக்கேன். ஓகே, அந்த லைட் செட்டிங்லாம் போட்டுட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு தண்ணி என்ன மாதிரி தண்ணி வைக்கணும் அப்படின்னா நியூரோடெக்ஸ் பவுடர் வாங்கிங்க, இல்லை வந்தீங்கன்னா ஸ்பார்க்குன்னு இருக்குது, அந்த ரெண்டு கம்பெனியில் எது ஒன்றாலும் யூஸ் பண்ணிங்க. அது ஒரு மூணு நாளைக்கு கொடுத்தாவே போதுமானது. கொஞ்சம் அதிகமாகவே கொடுங்க, ஏன்னா ஒன்றும் பிரச்சனை வராது அதில். ஏன் அதுக்கு அப்படின்னா கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மஞ்சக்கரு இருக்குது இல்லையா, அதை வந்து கலைக்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூரோடெக்ஸு அப்புறம் பார்க்கு இந்த ரெண்டு பிராண்டை வந்து நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவதாக என்னென்னா, இந்த மூணு நாளைக்கு அப்புறம் என்ன கொடுங்கன்னா டெட்ராசைக்ளின் பவுடர் இருக்கு இல்லையா, அதுவும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தாலும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா சிக்கியாக இருக்கும்போது நீங்கள் அது விட்டமின் தான், எல்லாமே விட்டமின் தான் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வேகமாக க்ரோத் ஆகும். எந்த மாதிரி தீவனம் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அந்த மருந்து ரெண்டு தான் யூஸ் பண்ணேன். நீங்கள் வந்து ஒரு 20 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் யூஸ் பண்ணாலே போதுமானது. ஒரு 15 நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி மருந்து கொடுக்கணும் அப்படின்னா லிவர் டானி கொடுங்க, நல்லா தீவனம் சாப்பிடணும், அப்போ தான் க்ரோத் வேகமாக இருக்கும். அதுக்குள்ளே இந்த 20 நாள் 25 நாளுக்குள்ளே என்ன மருந்துலாம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீக்கு வந்து பார்த்தீங்கன்னா F1 கொடுத்துடணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வீக்கு F1. செகண்ட் வீக்கு நான் எந்த டைமில் வாங்கினேன் அப்படின்னா நான் புதன்கிழமை வாங்கினேன். அடுத்து புதன்கிழமை என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா F1 கொடுத்துருவேன். அதுக்கடுத்து புதன்கிழமை ரெண்டாவது புதன்கிழமை என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைபிடி கொடுத்துருவேன். அப்புறம் மூணாவது புதன்கிழமை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லசோடோ கொடுப்பேன். இந்த மூணு வேக்சின் கரெக்டாக கொடுத்துட்டாவே நம்மளுக்கு நான் 80% வந்து நோய் பிரச்சனை வந்து பின்னாடி வராது. நான் இப்போ சொல்ல வரல, பின்னாடி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுனால தான் நான் சொல்கிறேன். ஓகே, இந்த மூணுத்தையும் ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. அப்புறம் நம்ம தீவனத்தை பற்றி பார்க்கலாம், எந்த தீவனம் கொடுக்கணும் அப்படின்னு. நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாய்லர் ஃப்ரீ சாட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் ஃப்ரீ சாட்டர் ஏன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நல்ல விட்டமின் அது அதில் வந்து ப்ரோட்டீன் சக்தி அதிகம், அதில் அது நல்ல க்ரோத்துக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாட்டுக்கோழி இதுவும் போடலாம். நம்ம ஒரு 15 நாளைக்கு மட்டும் வந்து பாய்லர் ஷார்ட்ரு போவோம், அதை ஃப்ரீ ஷார்ட்ரு போடுவோம். அந்த 15 நாளைக்கு அப்புறம் நாட்டுக்கோழி ஷார்ட்ரு போடுவோம், நல்ல ரிசல்ட் இருக்கும். அதனால தான் வந்து நம்ம ஃப்ரீ ஷார்ட்ரு கொடுத்தா நம்ம நல்லா க்ரோத் இருக்குன்றதுனால அதை கொடுக்குறோம். ஓகேங்களா. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தண்ணியெல்லாம் சொல்லிட்டேன் இல்லையா, தண்ணியெல்லாம் வந்து சுடுதண்ணி தான் வைக்கணும். சுடுதண்ணி வச்சிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வீடியோவில் ஃபுல்லாக எல்லாமே கோழி குஞ்சோட பார்த்து எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். எதுனா உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள், இல்லை எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறது நான் ரெடியாக இருக்கேன். ஓகேங்களா. இல்லை உங்களுக்கு அதை நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு சிக்கி எதனா தேவைப்படுது, 1 day 1 month 2 month எதனா வேணும் அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள், எனக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 month வளர்த்து கொடுக்குறேன், 2 month வளர்த்து கொடுக்குறோம். ஓகேங்களா. ஏன்னா அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால தான் நான் வந்து 2 month மேலே போகிறது கிடையாது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா பரவாயில்ல, அதுவும் நான் ரெடியாக இருக்கேன் செய்கிறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எல்லாமே நான் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ 1 day அந்த ஒரு 20 நாள் 25 நாள் வரைக்கும் அவ்வளோ தான் பண்ண வேண்டிய வேலை ப்ராசஸர். நீங்கள் அதுக்குள்ளே நம்ம இந்த 15 நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வீடியோ போடுறோம். ஓகேங்களா. அந்த குஞ்சு என்னென்ன இருக்குது, கோழி குஞ்சு வேக்சின் போடும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன், நல்லாயிருக்கும். அது நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுவோம். இந்த கோழி குஞ்சுக்கு கேஜி நான் வந்து சொல்லியிருக்கேன் இப்போ தான், இன்னும் ஏன்னா இப்போ நிறைய நம்ம கடன் வாங்கி வச்சுருக்கிறதுனால அதையே வீட்டில் ரொம்ப ப்ரெஷர் இருக்குது. அதனால் வந்து நான் இப்போ கேஜி போடுறதுக்கு வந்து கொஞ்சம் யோசனையில் இருக்கேன். ஓகேங்களா. நம்ம பொங்கலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கோழி கேஜி பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சுக்கான கேஜி வந்து போட்டுருவோம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன எவ்வளோ ஆர்டர் கொடுத்தாலும் நான் எடுத்து ரெடியாக பண்ணி கொடுத்து நான் தயாராக இருக்கேன். ஓகேங்களா. ஏன்னா கேஜெல்லாம் பண்ணிங்கன்னா இன்ஜெக்ஷன் போடுறதுலாம் வந்து இன்ஜெக்ஷன்லாம் போடலாம், 56வது நாள் இன்ஜெக்ஷனு, அப்புறம் F1 ஹைபிடி லசோட்டா மூணு வேக்சின் போடும்போதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா கேஜெலாம் இருந்துச்சுன்னா வச்சிங்களேன் இது எங்கேயுமே ஓட போகிறது இல்லை, உள்ளே தான் இருக்கும். அந்த டைமில் ஈஸியாக பிடிச்சி நம்ம போட்டுக்கலாம், ஒரு 2-3 பேர் இருந்தாவே போதுமானது. ஆனால் இப்போ நம்ம 3 வேக்சின் கொடுக்கணும் இல்லையா, F1 ஹைபிடி லசோட்டா கொடுக்கணும் இல்லையா. அந்த 3 வேக்சின் கொடுக்கும்போதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். நானும் ஃபஸ்ட்டு வேக்சின் செகண்ட் வேக்சின்லாம் ஓகே, தேர்ட் வேக்சின் லசோட்டா கொடுக்கும்போதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு வேக்சின் கூட ஏன்னா ரொம்ப சிக்கி சின்னதாக இருக்கும், அதனால் பிடிச்சி ஈஸியாக போடலாம். செகண்டு கூட ஓகே, 3வது வாரத்துலாம் போடும்போது கோழி குஞ்சில் ஒரு கொஞ்சம் ரொம்ப பெருசாகிடும், ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், பிடிக்கவே முடியாது. அதை ரொம்ப அலைச்சல போட்டு தான் பிடிச்சி அதை போட வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா. அதெல்லாம் பண்ணுவேன், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை, நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க. நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு முதல்ல கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நான் சொல்லிட்டு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். முதல்ல என்ன சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க, நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. இந்த வீடியோக்கு ஒரு 50 லைக் வருதுன்னு மட்டும் பார்ப்போம், ஒரு 5 சப்ஸ்கிரைபர் ஏறுதுன்னு மட்டும் பார்ப்போம். ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.